ஹலோ ரன்னர்ஸ், நிறைய பேருக்கு ரன்னிங் ஷூஸ்க்கும் வாக்கிங் ஷூஸ்க்கும் டிஃப்ரென்ஸ் தெரியாமலே ஷூஸ் வாங்கிட்டு இருப்பாங்க. நம்ம ஒரு ஆக்டிவிட்டீஸ் பண்ண போகிறோன்னா அந்த ஆக்டிவிட்டீஸ்க்கு ஏற்ற மாதிரி ப்ராப்பரான ஷூஸை யூஸ் பண்ணால் தான் நம்ம காலுக்கு வந்து ரொம்ப ரொம்ப சேஃப். ஸோ மசில் இன்ஜுரிஸ், நீ இன்ஜுரிஸ் இந்த மாதிரி பெயின்லாம் வந்து அவாய்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் ப்ராப்பரான ஷூஸை யூஸ் பண்ணாலே மேக்ஸிமம் இந்த பெயின்லாம் வரதை அவாய்ட் பண்ணலாம். ஸோ ரன்னிங் ஷூஸ்க்கும் வாக்கிங் ஷூஸ்க்கு என்னென்ன டிஃப்ரென்ஸ் அதை தான் இந்த வீடியோவில் கிளியராக பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ரன்னிங் ஷூஸ்க்கும் வாக்கிங் ஷூஸ்க்கும் இருக்கிற ஃபஸ்ட்டு டிஃப்ரென்ஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஷூஸோட சோல் பார்ட். இந்த சோல் பார்ட் வந்து ரன்னிங் ஷூஸில் கொஞ்சம் ஸ்டிஃபாக கொடுத்துருப்பாங்க. ஷூஸை நல்லா பெண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும், ரன்னிங் ஷூஸோட ஃப்ளெக்சிபிலிட்டி வந்து கொஞ்சம் ஹார்டாக இருக்கும், ஸ்டிஃபாக இருக்கும். வாக்கிங் ஷூஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா பெண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா நல்லா ஃப்ளெக்சிபிலிட்டியாக இருக்கும் வாக்கிங் ஷூஸ். ஸோ எதுக்காக இந்த வாக்கிங் ஷூஸ் நல்லா ஃப்ளெக்சிபிளாகவும் ரன்னிங் ஷூஸில் கொஞ்சம் ஹார்டாகவும் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் கிரௌண்டில் லேண்ட் ஆகும்போது ரொம்ப ஃப்ளெக்சிபிளாக இருந்துச்சுன்னா கால் வந்து ஸ்லிப்பாக சான்சஸ் நிறையா இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஸ்டிஃபாக ஹார்டாக இருந்தால் தான் உங்களுக்கு வந்து ஓடும் போது நல்லா சப்போர்ட் கிடைக்கும். இதுவே நீங்கள் வாக்கிங் ஷூஸ் பார்த்தீங்கன்னா நல்லா ஃப்ளெக்சிபிளாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஃப்ளெக்சிபிளாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு நடக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும், நீங்கள் வந்து வேகமாக நடக்கிறது நல்லா சப்போர்ட் பண்ணும் இந்த ஃப்ளெக்சிபிலிட்டி. ஸோ வாக்கிங் ஷூஸில் நல்லா ஃப்ளெக்சிபிலிட்டி இருக்கணும், ரன்னிங் ஷூஸில் இந்த அளவுக்கு ஃப்ளெக்சிபிலிட்டி இருக்காது, கொஞ்சம் ஸ்டிஃபாக ஹார்டாக இருக்கும். ஸோ இதுதான் வந்து ஃபஸ்ட்டு டிஃப்ரென்ஸ் ரன்னிங் ஷூஸ்க்கும் வாக்கிங் ஷூஸ்க்கும். செகண்ட் டிஃப்ரென்ஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஷூஸோட ஹீல் பார்ட். ஸோ ரன்னிங் ஷூஸ் பார்த்தீங்கன்னா ஹீல் பார்ட் பெருசாக கொடுத்துருப்பாங்க, அதுவே வாக்கிங் ஷூஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த ஹீல் பார்ட் அந்தளவுக்கு பெருசாக இருக்காது, கொஞ்சம் ஃப்ளாட்டாக பிளண்டடாக இருக்கும். ஸோ எதுக்காக இந்த ஹீல் பார்ட் ரன்னிங் ஷூஸில் பெருசாகவும் இந்த வாக்கிங் ஷூஸில் வந்து ரொம்ப ஃப்ளாட்டாக சின்னதாகவும் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஓடும்போது நம்ம கால் கிரவுண்டில் லேண்ட் ஆகும்போது நம்ம பாடி வெயிட்டை விட 3 மடங்கு வெயிட்டை வந்து நம்ம ரன்னிங்கில் வந்து கிரியேட் பண்ணுறோம். ஸோ இந்த இம்பேக்டை வந்து ரெடியூஸ் பண்ணுறதுக்காக தான் ரன்னிங் ஷூஸில் வந்து இந்த பாட்டம் ஹீல் வந்து கொஞ்சம் பெருசாக கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி பெரிய ஹீல் இருக்கிறதுனால நம்ம ரன்னிங் போகும்போது அந்த க்ரியேட் ஆகிற அந்த ஷாக்ஸ் வந்து இந்த ஹீல் அப்சர்வ் பண்ணி நம்ம பாடியோட இம்பேக்டை வந்து ரெடியூஸ் பண்ணுது. வாக்கிங் ஷூஸில் பார்த்தீங்கன்னா இந்த ஹீல் பார்ட் வந்து அந்தளவுக்கு பெருசாக கொடுக்கல. ஸோ ஹீல் பார்ட் வந்து கொஞ்சம் ஃப்ளாட்டாக பிளண்டடாக தான் இருக்குது. ஸோ எதுக்காக இந்த ஹீல் பார்ட் வந்து ரன்னிங் ஷூஸை விட கம்மியாக கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ரன்னிங் பண்ணும்போது அதிகமான இம்பாக்ட் வந்து க்ரியேட் ஆகும், பட் வாக்கிங்க்கு வந்து அந்தளவுக்கு இம்பாக்ட் வந்து க்ரியேட் ஆகாது. நம்ம பாடி வெயிட்டை விட 1.5 times வெயிட் தான் நம்ம வந்து இம்பாக்ட் க்ரியேட் ஆகும் வாக்கிங்கில். ஸோ அதுக்காக இந்த ஹீல் பார்ட் கொஞ்சம் ஃப்ளாட்டாக கொஞ்சம் பிளண்டடாக கொடுத்துருக்காங்க. ரன்னிங் ஷூஸில் அந்த ஹீல் பார்ட் கொஞ்சம் பெருசாக இருக்கும். ரன்னிங் ஷூஸ்க்கும் வாக்கிங் ஷூஸும் இருக்கிற அடுத்த டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த ஷூஸோட ஸ்டெபிலிட்டி. ஸோ ரன்னிங் ஷூஸில் வந்து பார்த்திங்கன்னா அதிகமான ஸ்டெபிலிட்டி கொடுத்துருப்பாங்க. எதுக்காக இதில் அதிகமான ஸ்டெபிலிட்டி கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ரன்னிங் பண்ணும்போது நம்ம கால் கிரவுண்டில் லேண்ட் ஆகும்போது கால் வந்து இன்வெர்ட் ஆகும், அவுட்டோட ஆகும், மூவ்மெண்ட் அதிகமாக ஆகும். ஸோ இந்த மூவ்மெண்ட்டை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ரன்னிங் ஷூஸில் உங்களுக்கு ஸ்டெபிலிட்டி அதிகமாக தேவைப்படும். ஸோ அதுக்காக ரன்னிங் ஷூஸில் எல்லா ஷூஸ்லையுமே உங்களுக்கு வந்து ஸ்டெபிலிட்டி அதிகமாக கொடுத்துருப்பாங்க. பட் வாக்கிங் ஷூஸில் ஸ்டெபிலிட்டி அந்த அளவுக்கு தேவைப்படாது, பிகாஸ் ரன்னிங் பண்ணுற அளவுக்கு வாக்கிங்கோட மூவ்மெண்ட் கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்கும். ஸோ அதுக்காக இந்த வாக்கிங் ஷூஸில் கொஞ்சம் ஸ்டெபிலிட்டி கம்மியாக தான் இருக்கும். அடுத்த ஷூஸோட வெயிட்டை கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா, வாக்கிங் ஷூஸ்க்கும் ரன்னிங் ஷூஸ்க்கும் வெயிட் பார்த்தீங்கன்னா வாக்கிங் ஷூஸ் கொஞ்சம் லைட் வெயிட்டாக இருக்குது, ரன்னிங் ஷூஸ் கொஞ்சம் வெயிட்டாகவே இருக்குது. ஸோ எதுக்காக இந்த வெயிட் டிஃப்ரென்ஸ் வருதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த மிட்சோல் தான். ரன்னிங் ஷூஸில் இந்த மிட்சோல் கொஞ்சம் திக்காக பெருசாக கொடுத்துருப்பாங்க, வாக்கிங் ஷூஸ்லாம் அந்தளவுக்கு மிட்சோல் வந்து பெருசாக இருக்காது, கொஞ்சம் ஃப்ளாட்டாக பிளண்டடாக இருக்கும். ஸோ இதனால் வாக்கிங் ஷூஸ் கொஞ்சம் லைட் வெயிட்டாக இருக்குது, ரன்னிங் ஷூஸ் கொஞ்சம் வெயிட்டாக இருக்குது வென் கம்பேர்ட் டு வாக்கிங் ஷூஸ். நிறைய பேர் நினச்சிட்டு இருப்பாங்க நல்ல காஸ்ட்லியான ஷூஸ் வாங்கி போட்டோன்னா நம்ம கால் நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்கும், பெயின்லாம் வராதுன்னு. பட் அப்படிலாம் கிடையாது. நீங்கள் எந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ் பண்ண போகிறீங்க, வாக்கிங்னா வாக்கிங் ஷூஸ் ப்ராப்பராக போடுங்க, ரன்னிங்னா ரன்னிங் ஷூஸ் ப்ராப்பராக போட்டு போங்க. ஸோ இந்த மாதிரி ப்ராப்பரான ஷூஸ் நீங்கள் யூஸ் பண்ணாலே மேக்ஸிமம் இன்ஜுரிஸ்லேருந்து நீங்கள் அவாய்ட் பண்ணலாம். ஒரு ப்ராப்பரான வாக்கிங் ஷூஸ் இல்லை ரன்னிங் ஷூஸ் எப்படி வாங்குறது, என்னோடய பட்ஜெட்குள்ளே ரன்னிங் ஷூஸ் இருக்கான்னு கேட்டிங்கன்னா, என்னோட டிஸ்கிரிப்ஷன் அதோட லிங்க்கை கொடுத்துருக்கேன், அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி நீங்கள் தாராளமாக வியூ பண்ணி பார்க்கலாம். நான் சொன்ன இந்த இன்ஃபர்மேஷன்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இந்த இன்ஃபர்மேஷன்லாம் பிடிச்சிருந்துச்சின்னா வீடியோ லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் ஃப்யூச்சரில் பண்ண போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து ரீச் ஆகும். இன்னொரு நல்ல வீடியோ கண்டென்ட்டோடு உங்களை வந்து நெக்ஸ்ட் டைம் வந்து உங்களுக்கு மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் எல்லோரும் ஸ்டே சேஃப், டேக் கேர்.